டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் சீரியல்கள் நிறைய வந்துவிட்டது. அதுவும் டப்பிங் சீரியல்கள் நிறைய வந்துவிட்டன. ஆனால் 90களில் முழுக்க முழுக்க தமிழ் சீரியல்களை நிறைய மக்களிடம் கலக்கின. அப்படி ரசிகர்களால் அதிகம் பார்க்கப்பட்ட வரவேற்பு பெற்ற சீரியல்களை பற்றி ஒரு பார்வை. சித்தி. எத்தனை சீரியல் வந்தாலும் சித்தியை அத்தனை சீக்கிரம் யாராலும் மறக்க முடியாது. ஏனெனில் ராதிகா முதன் முறையாக வெள்ளித்திரையில் இருந்து சின்னத்திரையில் காலடி எடுத்து வைத்த தருணம். இந்த சீரியல் ஹிட் ராதிகாவை இன்று வரை சின்னத்திரையில் நம்பர் ஒன் இடத்தில் வைத்துள்ளது. அலைகள் சீரியல் என்றாலே மாமியார் மருமகள் சண்டை என்ற காலம் போய் ஒரு சைக்கோ கொலைகாரன் பற்றிய பதிவை நினைவு கூறும். இதில் சைக்கோவாக நடித்திருந்த வேணு அரவிந்த் மிரட்டியிருப்பார். மெட்டியொலி. ஒரு சீரியலின் பாடலே பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் அடித்தது என்றால் மெட்டியொலி பாடல்தான். இந்த சீரியலை இயக்கிய திருமுருகன் அடுத்து வெள்ளித்திரை வந்து எம்மகன் படத்தை எடுத்து ஹிட்டும் கொடுத்தவர். சக்திமான். இதை சொல்லவில்லை என்றால் 90s கிட்ஸ் வாழ்க்கையே முடிவடையாது. அந்த அளவிற்கு எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாக திகழ்ந்தவர் சக்திமான். அரசாங்கம் சொல்லியும் கேட்காதவர்கள் சக்திமான் சொல்லி கேட்பார்கள். அந்த அளவிற்கு மக்கள் அரசனாக இருந்தார் சக்திமான். ஷக்கலக்க பூம்பூம். சீரியலில் ஒரு ஃபேண்டசி என்ற கலாச்சாரம் வந்த நிலையில் ஒரு பென்சிலில் நீங்கள் எது வரைந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது போல் ஒரு சீரியல். இந்தியா முழுவதும் ஹிட் அடித்த இந்த சீரியலில் நடித்திருந்தது தற்போது தமிழ் சினிமாவை கலக்கும் ஹன்சிகாதான். கோலங்கள். அபி என்ற சொல் இன்றும் நம் காதில் ஒலிப்பது கோலங்கள் சீரியலில் வில்லனாக வரும் ஆதிதான். தேவயானி தனி ஒரு பெண்ணாக ஆதி என்ற பிசினஸ்மேனை எதிர்க்கும் சீரியல். இச்சீரியல் பெண்கள் மத்தியில் மிகவும் ஃபேமஸ் ஆனது. மாயா மச்சிந்திரா. தமிழில் ஃபேண்டசி அதாவது சக்திமான் போல் ஒரு சீரியல் என்றால் மாயா மச்சிந்திரா தான். பிரபுதேவாவின் மூன்றாவது தம்பி நாகேந்திர பிரசாத் நடித்த இந்த சீரியல் குழந்தைகள் மத்தியில் மிகவும் ஃபேமஸ் ஆனது. விடாது கருப்பு மற்றும் மர்மதேசம். ஃபேண்டசி குடும்ப உறவுகள் என்று சுத்தி வந்த காலத்தில் மர்மதேசம் விடாது கருப்பு என்ற திகில் சீரியல்கள் மக்களின் மத்தியில் பரவலாக பேசப்பட்டன. அதிலும் அந்த குதிரை வரும்போதே நம் கண்மூடி பார்த்த ஞாபகம் வந்து செல்லும். ஜென்மம் எக்ஸ். ஜென்மம் எக்ஸ் 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 என்று பாடல் வரி வரும்போதே பீதியாகி விடுவார்கள். அந்த வகையில் இரவு நேரங்களில் நம்மை திகிலூட்டியது இந்த ஜென்மம் எக்ஸ். சின்ன பாப்பா பெரிய பாப்பா. சீரியல் பல ஜேனர்களில் வந்தாலும் காமெடி ஜேனரில் களை கட்டியது சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான். இந்த சீரியல் டைட்டில் கார்டிற்கு இசை விஜய் ஆண்டனி. இதில் நடித்த பட்டாபியை யாராலும் மறக்க முடியாது. என்னதான் எம் எஸ் பாஸ்கர் தற்போது பல கதாபாத்திரத்தில் கலக்கினாலும் பட்டாபிதான் ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரட். இப்படி 90s கிட்ஸ் வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்திய சீரியலில் எங்களுக்கு தெரிந்த 10 சொல்லிவிட்டோம். உங்களுக்கு பிடித்த சீரியலை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.